Thank uh, you. Uh, 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 uh. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டு லானை வந்து நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து எந்த மெஷின் வச்சு இந்த வீட்டில் இருக்க லானில் புல் வெட்டுறோம் அப்புறம் வந்து இந்த வீ லானில் வந்து என்னென்ன வேலைகள் நாங்கள் செய்கிறோம் மெயின்டைன் பண்ணுறதுக்காகன்றது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ ஈகன் அவங்க அப்பா அதுக்கப்புறம் வந்து லோகன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து வின்டர் வந்தோன்னே இப்படி தான் இருக்கும் லான்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிட்டு அப்படி இருக்கும் அப்போ வந்து நமக்கு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லான்லாம் வர ஆரம்பிக்கும் லானில் புல்லுலாம் வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து அதே மாதிரி கொஞ்சம் குழியாக அங்கங்கே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த எஜ்ஜஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதில் இருக்க மண்ணை வந்து அவங்க வந்து இங்கே ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஈகன் வந்து இங்கே என்ன பண்ணுவோன்னா வின்டர் முடிஞ்சானே நமக்கு அந்த ஆஞ்ச குச்சியெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கீழே விழுந்து கிடக்கும் அதை எல்லாமே வந்து அப்பப்போ பிறக்கி நம்ம வச்சுட்டே இருக்கணும் ஸ்ப்ரிங் அப்போ ஸோ ஸ்ப்ரிங் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த குச்சி பறக்கிற வேலை இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி மண்ணை ஃபில் பண்ணுறது அதே மாதிரி இங்கே ஏன் வந்து புல் வந்து அங்கங்கே ஒரு ஒரு கலரில் இருக்குன்னா அது ரொம்ப வருஷம் பழைய வீடு அதனால வந்து அவங்க என் என்ன ஆகுனா நமக்கு நடுவில் நடுவில் போகிற புல்லை வந்து வேற புல்லு சீட்ஸ் சீட்ஸ் போட்டு மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணுன்ட்டு இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன் அந்த புல்லோட வெதை வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வந்துருச்சு ஆக்சுவலாக நான் வந்து ஸ்ப்ரிங் அப்போ இந்தியா போயிட்டேன் சம்மரை முடியும் போது தான் வர வந்தேன் ஸோ அதனால் வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ அது நாங்கள் சம்மர் அப்போ இப்படி தான் நல்ல க்ரீனாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஆப்பிள் மரத்தை வந்து சுற்றி கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க மோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஆப்பிள் மரம் அதுக்கு முன்னாடி இங்கே தெரிகிறது வந்து மல்பெரி அப்படின்ற மரம் எல்லாமே இருந்தது எங்களுக்கு வந்து தெரியல ஃபஸ்ட்டு ஏன்னா அவ்வளோ அடர்த்தியாக அதை சுற்றி நல்ல நிறைய புஷ்ஷஸ் இருந்துச்சு அதெல்லாமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளியர் பண்ணாங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு நான் ஹெல்ப் பண்ணி எல்லாருமே சேர்ந்து கிளியர் பண்ணுவோம் அந்த ஏரியாவை இந்த மோவர் வச்சு தான் நாங்கள் வந்து மோ பண்ணுவோம் இங்கே வந்து மோ மோவிங் மிஷின் வந்து இந்த மாதிரியும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தள்ளிட்டு நடந்துக்கிட்டே வந்து நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரியும் இருக்கும் நமக்கு சின்ன ஏரியானா நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் பெரிய ஏரியா இது வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஏக்கர் அது நான் ஏக்கர்ஸ் அதனால வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி மூவரை வாங்கிட்டோம் இப்போ புல் வெட்டின அந்த டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா தெரியும் புல் வெட்டினதுக்கும் வெட்டாததுக்கும் பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஹைட் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புல் வெட்டுறது எல்லாமே வந்து நம்ம இஷ்டம்தான் ஏன்னா நாங்கள் ஹெச்ஓஎஃபி வந்து இல்லாத ஏரியாவில் இருக்கோம் இங்கே யூஸ்வலாக யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு ஏரியா அந்த அப்பார்ட்மெண்ட்டு சாரி இண்டிவிஜுவல் ஹோம்லாம் இருக்கிறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும்ல அது ஸோ ஈவனாக ஒரே மாதிரியான ஹவுஸ் இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அது மெயின்டெனன்ஸ்க்காகவே நம்ம வந்து நிறைய ஃபீ கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து புல் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும் அதே மாதிரி மரங்கள் ஒரு சில மரங்கள் தான் இருக்கணுன்ற மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆர்வி மெயினாக அந்த அங்கே வந்து நிறுத்த முடியாது ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆர்வி வாங்கணுன்றது ரொம்ப ஆசை அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஹெச்ஓஎஃபி இல்லாத வீடாக பார்த்தோம் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து லான் வந்து நம்ம இங்கே வந்து என்னென்னா நம்ம இஷ்டம் தான் வெட்டுறது வந்து எப்போ வேணாலும் வெட்டிக்கலாம் பட் ஆனால் இங்கே முடிஞ்ச அளவு எல்லாருமே வாரம் ஒரு தடவை வந்து லானை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பண்ணும்போதே பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஏன்னா எல்லாரோட லானும் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரர் கூட சொல்லுவார் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களா சரி ஓகே நானும் பே பண்ணிடுறேன் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த இதுதான் வந்து மோவர் எங்களோட மோவர் ஸோ இதை வந்து நம்ம அடியில் உள்ளது வந்து புல்ல வந்து வெட்டிகிட்டே வரும் சுற்றி ஸோ இதை வச்சு தான் வந்து மூவ் பண்ணுவோம் இப்போ வந்து எப்போதுமே லோகன் வந்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவங்க அப்பா கூடே போகணுன்னு நினப்பான் அப்பப்போ வந்து மோ பண்ணும்போதெல்லாம் அவர் அவங்க அவன் வந்து அவங்க கூடே போவான் ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லானை வந்து வெட்டுறதை பார்த்துட்டோம் புல் வெட்டுறதை பார்த்துட்டோம் அடுத்து வந்து தண்ணி வந்து எவ்வளோ சம்மரில் வந்து தண்ணி நம்ம ஊற்றிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த க்ரீன் கலர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நல்ல வெயில் அடிக்கும் போது டக்குன்னு காஞ்சிரும் மழை நம்ம இங்கே வெதர் பார்த்துக்கலாம்ல ஸோ மழை இருக்கும் போது வந்து நாங்கள் தண்ணி விட மாட்டோம் மழை இல்லாத போது வந்து நம்ம தண்ணி விட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸ்ப்ரிங்க்லர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சுற்றி சுற்றி நமக்கு வந்து அடிக்கும் ஸோ அங்கங்கே ஒன்று முன்னாடி சைடில் அப்புறம் பின்னாடி இங்கெல்லாம் வச்சு நம்ம வந்து அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு அஹ் எவ்வளவு தூரம் அடிக்கணும் எந்த மாதிரியான அஹ் இது மாதிரி ஸ்ப்ரிங் பண்ணனும் எல்லாமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ ஹோஸ் அதை கனெக்ட் பண்ணி அதை வந் அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதா என்னாச்சு இரு ஃபஸ்ட்டு வரிசையாக விட்டுட்டு போகலாம் சரி அப்போ நீ உள்ளே போகிறியா இந்த செடியெல்லாம் வந்து ஃபென்ஸுக்காக வச்சுருக்கோம் சரி மரமாகவே வந்து ஃபென்ஸ் எல்லாம் வச்சிடலாம் ஃபென்ஸ் வந்து விட்டு போடுறதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு செடியாக வாங்கி வச்சுருக்கோம்

எ ஆ எது எரியுது எரியுது அது வெளிச்சதுல தெரியல ப்ளிங்க் ஆகுது தெரியுது எங்க போற வருதா மெதுவாக போங்க போற லைட் வர வைக்க பிரியா என்னது லோகன் ஃப்ளைட்டா ஃளைட்டா ஓபன்ல இருக்கமா ஓபன்ல இல்ல ஆ இரு கையெடுத்துக்கோ தரேன் செடி மேலே படாம இங்கே 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 அங்கே வச்சுக்கோ செடி மேலே படக்கூடாது இங்கே வச்சுக்கோ ஓகே என்ன வருது சரி வா அடுத்து செடி கொடுவோம் என்ன அப்பா இந்த வாங்கிட்டாங்க சொல்ல வாங்கிட்டாங்க சொல்லு நீ வாங்கிட்டாங்க அம்மா சொல்லடி இப்ப ஓபன் பண்ணாத தண்ணி போயிடுருக்கு என்ன பண்றீ தாங்க நெருப்பு இப்ப போடக்கூடாது இன்னொரு நாள் போடலாம் ஈவினிங்ல போடலாம் ஓகே இப்ப போடக்கூடாது அதான் பார்த்தேன்

மோஸ்ட்லி வந்து நைட்டில் வரும் மிட் நைட்டில் வரும் அன்றைக்கி ஈவினிங் வந்துருந்துச்சு சம்டைம்ஸ் வந்து ஈவினிங் வரும் சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் கூட பார்த்துருக்கேன் நான் ஸ்கூலில் ஈகன் அனுப்பும்போது நரியும் அதே மாதிரி வரும் அன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் வந்து லானில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு நம்ம கதவை திறந்தால் டக்குன்னு எல்லாம் ஓடிடும் அதனால் மெதுவாக நான் நாங்களும் ப பசங்களும் வந்து திறந்துட்டு வந்து பார்த்தோம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஓடிடுச்சு இந்த மான் வந்து ஆக்சுவலாக வச்சுருக்க செடியெல்லாம் வந்து மரம் சின்ன சின்ன செடியாக வச்சுருக்கோம் அதெல்லாம் கடிச்சு சாப்பிட்ருவோம் இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தில் அந்த கிளையெல்லாம் கீழே தொங்கிட்டுருக்குல்ல அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இதை வந்து பக்கத்து வீட்டில் அந்த தாத்தா வந்து கொடுத்தாங்க ஸோ நம்ம அந்த ட்ரிம் பண்ணுறதுக்காக வந்து அந்த கிளையெல்லாம் வந்து வரும்ல கீழே தொங்கிட்டுருக்கு ஸோ மோ பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து வாங்கி கட் பண்ணிகிட்ருந்தாங்க அந்த கட் பண்ணுறது வந்து எப்படின்னா அது ஒரு இது மாதிரி இருக்குது அது கயர் நம்ம அதில் கனெக்ட் பண்ணிட்டு கயரில் இழுத்தோன்னா டக்குன்னு வந்து கட் ஆகிடுது கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள்

இங்கே லானில் வந்து விதவிதமாக காளான் முளைக்கும் இது ஒரு வெரைட்டி மோஸ்ட்லி எல்லா காளானுமே பாய்சனஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறது கிடையாது பட் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் விதவிதமாக இருக்கிறதெல்லாம் வந்து நான் அப்பப்போ எடுத்து வச்சு பார்ப்பேன் நான் ஸோ ஏற்கனவே நான் வந்து காளான் வந்து காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் இது வேற வெரைட்டி காளான் இது அங்கங்கே வந்து இந்த மாதிரி தான் நிறைய காளான் முளைக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற புல்லலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம வந்து தண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஸ்ப்ரிங்க்லர் வந்து சம்மர் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும் ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இது பின்னாடி அதுக்கப்புறம் சைடில் இதெல்லாமே எல்லாமே வந்து ஸ்ப்ரிங்க்லர் போடுவோம் நான் வந்து இங்கே இருக்கிற மரங்கள்லாம் ஒரு நாள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் வரும்போது வந்து நான் க என்னென்ன மரோன்ற வெரைட்டி வந்து நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு தடவை வந்து மரத்தில் நிறைய பூச்சியெலாம் வந்தப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து நமக்கு ட்ரீ வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அது என்ன விதமான மரங்கள் அதே மாதிரி அதில் பூச்சி பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதெல்லாமே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான கம்பெனிஸும் இருக்குது ஆனால் நாங்கள் அந்த ஆப்பிள் மரம் வந்து என்ன போட்டோன்னா வேப்பை எண்ணெய் தான் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அவ்வளோ பூச்சி இருந்தது எல்லாமே நார்மலாச்சு இப்போ இந்த சைடில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் இத்தனை ஓடிகிட்டே இருக்கு பாருங்க அங்கங்கே வந்து பேட்ச் பேட்சாக வேறு விதமான புல் தெரியும் பட் ஆனால் நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஈவனாக ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே வந்து எல்லாருமே வந்து முன்னாடி பின்னாடி இடம் விட்டு நடுவில் வந்து வீடு கட்டுவாங்க நம்ம ஊர் மாதிரி வந்து நம்ம வீடு வந்து பக்கத்தில் பக்கத்தில் பின்னாடி இடம் இருக்குதுன்னு கட்ட முடியாது இங்கே முன்னாடி இவ்வளோ இடம் விடணும் பின்னாடி அவ்வளோ விட இடம் விடணும் அதே மாதிரி சென்டரில் வீடு கட்டணுன்றது அங்கே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம வீடை வந்து பழைய அந்த பேஸ வந்து வச்சுட்டு மேலே வேணால் இடிச்சிட்டு இது பண்ணுவாங்களே தவிர சைடுல முன்னாடி எல்லாம் வீடு கட்ட மாட்டாங்க இங்க இப்போ வந்து நாங்க என்ன பண்றோம்னா நாங்க மரம் வச்சோம் எத்து வீட்டில் வந்து பின்னாடி அவங்களுக்கு நல்ல காடு இருக்குது ஸோ அவங்க அங்கே வந்து புதுசு புதுசாக விதவை முளைச்சி மரங்கள் அதாவது இருக்கிற மரம் வந்து கீழே விழுந்து நமக்கு வரும்ல ஸோ அந்த மரங்கள்லாம் வந்து எடுத்துக்க சொன்னாங்க ஸோ அது ஒரு நாலு மரம் வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வச்சோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் அதுக்காக வந்து நாங்கள் ஃபென்ஸ் போடுறோம் இந்த ஃபென்ஸ் வந்து கராஜ் சேலில் எடுத்த வீட்டில் வந்து அவங்க ஓப்பன் பண்ண கூட இல்லை கராஜ் சைலில் வச்சுருந்தாங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க ஸோ கராஜ் சைலில் வந்து நாங்கள் இதை வாங்கினோம் அந்த ஃபென்ஸை தான் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து போட்டுட்ருக்காங்க அப்பா என்ன பண்ணுறாங்க ஃபென்ஸ் போடுறாங்களா ஸ்டிக்கர் டிகா கையில இருக்குமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னது பாரு ஏய் லோகன் நீங்கிட்ட ஏ இரு ஈகன் ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ண ஒரு நிமிஷம் அவன் முன்னாடி இருக்கான் பாரு இந்த மாதிரி ரோலாக இருக்கும் இதை நம்ம விரித்து விட்டு எவ்வளோ தேவையோ நம்ம கட் பண்ணி அதை வந்து அந்த மரத்தை சுற்றி வச்சு கம்பி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் சுற்றி நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணி விட வேண்டியது தான் de ellos.